ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சின்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கடைக்கு வந்து இப்போ லேப்டாப் வாங்க போகிறீங்க. அதாவது லேப்டாப் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து மெயின்லி யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதாவது எஜுகேஷன் பர்பஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், நிறைய இதுக்கு வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து பிசி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து நீங்கள் வந்து இப்போ வாங்க போகிறீங்க, அதாவது எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், இப்போ நான் வந்து வாங்கலாம்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ எனக்கு எந்த லேப்டாப் வாங்கணும் தெரில, எந்த மாதிரிலாம் வாங்கணும் தெரிலனா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு லேப்டாப் பையிங் கைடுன்னு சொல்ல, அதாவது ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு லேப்டாப் வாங்க வாங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதாவது லேப்டாப் வந்து நீங்க வாங்க போறேன்னு வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பட்ஜெட்டை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதாவது சில பேருக்கு வந்து ஒரு 30,000 ஆகட்டும், 22,000 ஆகட்டும், 25,000 ஆகட்டும், 40, 45, 50, 70, 1 lakh வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பட்ஜெட், ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து ஒவ்வொரு லேப்டாப் வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலி வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து, ஸோ இந்த பட்ஜெட்ல நான் வாங்க போறேன், இந்த பட்ஜெட் லேப்டாப் எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க பிக்ஸ் பண்ணிருங்க. அதாவது ஒரு 50,000 ஒரு 45,000னா, நீங்க அந்த பட்ஜெட்ல வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்குள்ள வந்து இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து ஒரு குறைஞ்ச விலையில வந்து அதிக ஸ்பைஸ் கிடைக்கணும்னா வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நிறைய பிரைஸ் நீங்க கொடுக்கணும், கொடுத்து வாங்கணும் ஆசைப்படுங்க, பட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. ஸோ பட்ஜெட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து கிடைச்சிடும். வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது யோசிக்கிறது வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு வாங்கினா போதும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி லேப்டாப் வந்து நீங்க வாங்கணும், அதாவது இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து 2-in-1 லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து அப்படியே வந்து ஏதோ டைப் நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து டேப்லெட்டை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பாக்குறீங்க, மூவி பாக்குறீங்களா, வந்து அப்படியே வந்து நீங்க டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி பென்ட் அண்ட் பேக், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டீடைல்ஸ்ல காம்பாக்டா இந்த மாதிரி வந்து லேப்டாப் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லேப்டாப் எனக்கு போதும், ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி வந்து அதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ பட்ஜெட் முடிவு பண்ணிட்டு இந்த டிசைன்ல வாங்க போறேன்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிராண்ட்ஸ். ஸோ வந்து சில பேருக்கு வந்து சில பிராண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கும், அதாவது இந்த நான் வாங்கினா இந்த பிராண்டில் தான் வாங்குவேன், ஸோ இந்த பிராண்டில் தான் வாங்க மாட்டேன். ஸோ சில பேருக்கு வந்து எனக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, உனக்கு நல்ல லேப்டாப் எனக்கும். சில பேர் வந்து எனக்கு இந்த பிராண்டில் இந்த நல்ல பிராண்ட், எனக்கு மற்ற பிராண்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஸோ இந்த பிராண்டில் வந்து எனக்கு நல்லதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பிராண்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்பி ஆகட்டும், டெல் ஆகட்டும், ஏசர் ஆகட்டும், ஏசஸ் ஆகட்டும், லெனோவா ஆகட்டும், ஏசர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எம்எஸ்ஐ ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எந்தெந்த பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றீங்க, எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், இந்த பிராண்ட்ல வந்து நல்லா இருக்கும் சொல்லி யாராவது சொல்லிருக்கலாம். ஸோ அந்த பிராண்டை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. ஸோ வந்து நம்ம வந்து பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன இந்த மாதிரி யூஸுக்கு தான் வாங்க போறோம் சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் யூஸ், அதாவது நீங்க வந்து டெய்லி டாஸ்க் தினமும் வந்து டே டு லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதாவது ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதாகட்டும், ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், அல்லது கேமிங் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ வந்து எனக்கு ஒன்லி வந்து டாக்குமெண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், வீடியோ பார்ப்பேன், மூவி பார்ப்பேன், அப்பப்போ வந்து அதாவது சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து எடிட்டிங், அதாவது நான் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸை வந்து ஓ வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், அந்த மட்டும் இன்ஸ்டேட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டதற்கு அதாவது அடோப் ப்ரீமியர் போய் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஆப்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். எடிட்டிங் வந்து எனக்கு முக்கியமாக வேணும்னா அந்த ஒரு கேட்டகரி வந்து லேப்டாப்ஸில் இருக்கு. ஸோ மூணாவது வந்து கேமிங், எனக்கு வந்து கேமிங் தான் முக்கியம், எனக்கு கேமிங் தேவை எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். ஸோ முழுக்க முழுக்க நான் கேமிங் தேவை வேணும்னா, ஸோ அந்த கேட்டகரிக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் கேட்டகரின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க, அதாவது நான் இந்த கேட்டகரியில் தான் நான் வந்து எனக்கு லேப்டாப் வந்து மெயின் ஃபோக்கஸ், நான் இதில் தான் பண்ண போகிறேன், இந்த ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இதுதான் இவ்வளோ பட்ஜெட்டில் நான் இந்த இஷ்யூஸ் தான் வாங்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே, அதாவது லேப்டாப்போட சைஸ், நம்ம ஸ்க்ரீன் சைஸ் தான் முக்கியம். இப்போ வந்து மினிமமாக வந்து எல்லாமே 12 inches 13 inches யூஸ் பண்ணிருக்காங்க, 16 inch, அது 14, 15, 16, 17 inch வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த காம்பாக்டை வந்து சின்னதாக வந்து கை கடக்கமாக வந்து சின்னதாக ஒரு லேப்டாப் வேணும், ஒரு 12, 13 to 14 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பெருசாக வேணும், இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து எனக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்கணும், லேப்டாப் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க வந்து 16, 17 வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் மினிமமாக இதுக்கும் போகாமல் அதுக்கும் போகாமல் நடுவில் நீங்கள் வாங்கினா ஒரு 14, 15, இது வந்து உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்க்ரீன் சைஸ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 14, 15 வந்து டீசென்ட்டாக எனக்கு கீழேயும் வேணாம் மேலேயும் வேணாம் பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் பண்ணிக்கலாம், 14 or 15 சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சின்னதா கை கரகமா வேணும்னா ஒரு 12, 13 சூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பெருசா வேணும்னா 16, 17 சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே ஸ்கிரீன் சைஸ் நீங்க பாத்துட்டீங்க. சோ வந்து ரெசல்யூஷன், அதாவது டிஸ்ப்ளே சைஸ், நீங்க டிஸ்ப்ளே வந்து பார்க்கணும், அதாவது HD, அதாவது 720p ஆட்டும், 1080 pixel, அல்லது 4K தான் எனக்கு வேணும். ஸோ எனக்கு நார்மல் யூஸ் இருக்கும் ஹெச்டி டிஸ்பிளே போதும், அல்லது எனக்கு வேற கொஞ்சம் நான் டீசெண்டாக இருக்கணுமே எனக்கு 1080p
ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் ஹெச்டியாக வேணாம், எனக்கு ஹையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே சைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேம். ரேம் வந்து இப்போதைக்கு பேசிக்காக வந்து எல்லா லேப்டாப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், மினிமமாவது 4GB, அதாவது எனக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணுற, மற்றக்கெல்லாம் எது யூஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு வீடியோ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறது, மற்றபடி எப்பயாச்சும் மியூசிக்ஸ் வீடியோ வந்து நான் கேட்பேன் அந்த மாதிரி இருக்குன்னா 4GB ஓகே. பட் அதுக்கு கொஞ்சமாவது நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஏதாவது ஆப்ஸ் வந்து நான் ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், மற்றபடி ஏதாவது கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு விரும்பமாக இருக்குது. ஸோ அப்பப்போ வீடியோ எடிட் பண்ணுவேன் சொன்னீங்கன்னா மினிமம் வந்து 8GB ரேம் வந்து நீங்கள் வாங்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 8GB இல்லை, அதிகமாக நான் எனக்கு வாங்குறதுக்கான திறமை இருக்குன்னா 16GB வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து கேமிங்னா வேணும்னா 32GB, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்லாம் 144Hz கூட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கேமிங்னா 144 மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வாங்கிக்கலாம், அதுக்குள்ள எடிட்டிங்லாம் போனீங்கன்னா வந்து 8GB ஆர் 16GB. அண்ட் இன்னொன்று வந்து கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா சொல்லி நீங்கள் வந்து கடையில் கேட்டுங்க, அதாவது 8GB ரேம் வந்து நான் வந்து போர்ட் போடுறேன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா, அதாவது 16GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா இல்லை 32GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா சொல்லி வந்து கேட்டிங்க, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரேம் வந்து அடிஷனலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கவனிக்கப்படுறது வந்து முக்கியமானது ரேம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமமே 1TB, வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து 1TB வந்து மினிமமே வச்சிருக்காங்க, பேசிக்காக வந்து வாங்கிக்கலாம், அதாவது கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் ஆகும், சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களோட கேட்டகரி பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து HDD அது SSDன்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணும். ஸோ HDD SSDன்னு சொல்லி தெரியலாம் வந்து அதுக்கான டெடிக்கேட்டான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து SSD வந்து அதாவது சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், சிஸ்டத்தோட ஸ்பீட் ரொம்பவே இருக்கும், அதாவது பூட்டிங் டைம் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து SSD வந்து மெயினாக வாங்கிக்கலாம். SSD வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து 512GB வந்து வாங்கிட்டீங்கன்னா வந்து ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க, சிஸ்டத்தோட நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்காகட்டும் மற்றபடி ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனா வந்து ஸ்டோரேஜ் எனக்கு போதும், நான் எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க் வந்து நான் வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணிக்கிறேன்னா வந்து 512GB வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், எனக்கு வந்து அந்த அளவுக்கு வேணாம் ஸோ நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணுறேன், 1TB ஹார்டிஸ்க் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ், இதுதான் வந்து இருக்கிறதுலே மெயின், அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியதுன்னு பார்க்கலாம் ப்ராசஸர். இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் AMD ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு மெயினாக இருக்குது. ஸோ வந்து நான் AMD வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், AMD பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெஸ்ட், இன்டெல் தரப்பில் வந்து அதில் ஒரு பெஸ்ட். ஸோ சில பேருக்கு வந்து இன்டெல் வந்து பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து AMD பிடிச்சிருக்கும். இன்டெல்னு பார்த்தீங்கன்னா வந்து i3, i5, i7, i9 இருக்குது, AMDல பார்த்தீங்கன்னா 3, 5, அதாவது AMDல Ryzen 3, 5, 7, 9 போயிட்டு இருக்கு. ஸோ வந்து Ryzen கம்பேர் பண்ணும்போது வந்து இன்டெலோட பவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால வந்து இன்டெல் வந்து பார்க்குறாங்க, அதாவது AMD Ryzen வந்து நான் மோசம் சொல்ல கிடையாது. ஸோ அதை AMD வந்து கம்பேர் பண்ணும்போது இன்டெல் வந்து பிரைஸ் ஜாஸ்தி, AMD வந்து பிரைஸ் கம்மி, அதாவது பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு இல்லைன்னா AMD அதை Ryzen 5, 7 வாங்கினா வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து வரும், அதாவது இன்டெல் வந்து i3 மினிமம் வந்து வாங்கிக்க, மேக்ஸிமம் i5, i7 வாங்கினா வாங்கிக்கலாம், அதுலேயும் வந்து ஜென்ரேஷன்லாம் இருக்குது, அதாவது 8th generation வந்து மினிமம் வந்து மினிமமே 8th generation வாங்க, அதாவது மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10th generation தான் வாங்கணும் நான் சொல்லுங்கள், அதாவது 8th generation கீழே வந்து போய்க்கணும், அதாவது 4, 5, 6 எல்லாம் நீங்கள் போக வேண்டாம், மினிமமே ஒரு 9th generation அல்லது 10th generation வாங்கலாம். i3 வந்து பேசிக், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் i3 வாங்குறது பெஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் SSD எல்லாம் போடுறீங்க ஸோ வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து எனக்கு அதுக்கு அதிகமாக வாங்க முடியும், கொஞ்சம் காசு போட்டு அதிகமாக ஆகணும்னா i5 வாங்கிக்கலாம், என்னால் அது தாண்டும் வாங்க முடியும், 70K 80K போனோம்னா i7 i9, உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களோட பட்ஜெட் பொறுத்து வந்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம். AMD Ryzen பொறுத்தளவுக்கு 3, 5, 7 இப்போதைக்கு வந்து 9 வந்து போயிட்டு இருக்கு, ஸோ 7, 9 அதாவது 5, 7, 9 எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்தளவுக்கு இன்டெல் இருக்கு, AMD இருக்கு, NVIDIA இருக்கு. ஸோ வந்து இதில் வந்து 2GB இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்டெல் தரப்புலேருந்து ஒரு கிராஃபிக்ஸ், AMD NVIDIA அதாவது கொஞ்சம் லோ எண்ட் இதை மாதிரி வந்து NVIDIA போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வேணும் பர்ஃபார்மன்ஸில் வேணும்னா AMD போட்டுக்கலாம், இந்த மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தரப்பில் வந்து சிலதெல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும் முக்கியமான விஷயம், கீபோர்டு வந்து அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்களா, கீபோர்டு வந்து டைப்பிங் வந்து ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து நியூமரிக் தனி, இந்த பக்கம் ஒரு சைடில் நியூமரிக் கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு நியூமரிக் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது இப்படி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, கீபோர்ட்ஸ் வந்து கசகசன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து 1mm to 2mm வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்குற மெயின் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ஸ், அதாவது இப்போதைக்கு வந்து USB 3.0 தான் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்பீடுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து USB Type-C போர்ட் வந்திருக்கும். ஸோ அதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. HDMI போர்ட் இந்த மாதிரிலாம் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காகட்டும், SD கார்டு போர்ட் கொடுக்காகட்டும், ஒரு 2-3 யூஎஸ்பி அதாவது 2.0, 3.0 2-3 போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிவிட்டி, அதாவது ஒய்ஃபையோட 6, லேட்டஸ்ட் 6, ப்ளூடூத் 5 இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ்லாம் வந்து அடிஷனலாக வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லி அதையும் நீங்கள் கேட்டு பாருங்க.
அதாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெஸ்ட். அதாவது ஹெட்ஃபோனு மைக்கி ஒய்ஃபை ப்ளூடூத் இதெல்லாமே இருந்துச்சுன்னா வந்து அடிஷனலாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட். இதெல்லாம் இல்லாமல் வந்து கடைசியில் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அடிஷனல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதாவது டாங்கில் யூஸ் பண்ணி இப்போ வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து இன்னும் அதிகமாகிறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், விண்டோஸ் ஓஎஸ் வேணும், குரோம் ஓஎஸ் வேணும், மைக்ரோசாஃப்ட்டாக அல்லது ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து எந்த ஓஎஸ் நீங்கள் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குரோம் புக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ விண்டோஸ் தான் இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விண்டோஸ் 10 ப்ரோ வந்து இருந்துச்சுன்னா பெட்டர், இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ விண்டோஸ் 10 ஹோம் ஆர் ப்ரோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அதெல்லாம் தான் வில ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போறனா வந்து அதில் வந்து கேட்டலைனா இந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குரோம் புக் மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்த வந்து இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிவிடி ரைட்டர் அதாவது ப்ளூரே ட்ரைவ்ஸ்லாம் இருக்கு பார்த்திங்களா, அதாவது அடிஷனலாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சில சிஸ்டத்தில் வந்து ஃபியூ லேப்டாப்ஸில் வந்து அதெல்லாம் வந்து அடிஷனலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது விபிடி ஏதாவது போடுறதுனா டிவிடி ரைட்ஸ் ஏதாவது பண்ணுச்சுன்னா வந்து ஃபியூ லேப்டாப்ஸ் வந்து அடிஷனலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிற மாதிரி எனக்கு ஃபியூச்சரில் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஏற்க நம்ம வீட்டில் யாருக்காவது வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அடிஷனலாக வந்து டிவிடி டிரைவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தலையானது வந்து முக்கியமானது பேட்டரி. ஸோ பேட்டரி தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து கேட்குறதே வந்து மினிமம் அதாவது மினிமமே 7 hours வந்து நிற்கிற மாதிரி வாங்க, மேக்ஸிமம் ஒரு 8+ hours வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். அதாவது மினிமமே நான் சொன்ன மாதிரி வந்து 7 hours இருக்கணும், அதாவது நீங்கள் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணுறதுனா ஒரு 7 hours யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறதா வாங்கிறதீங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி ஒரு தடவை 2 தடவை கேளுங்க இந்த மாதிரி யூஸ் ஆகும், பேட்டரி வந்து இருக்கும், எவ்வளோ நாளுக்கு வந்து தாங்கும், எவ்வளோ மணி நேரம் தாங்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். அதாவது பேட்டரி வந்து மினிமம் 7 maximum 8+ இருந்துச்சுன்னா பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் முக்கியமானது லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதாவது எந்த பிராண்ட் அது ஹெச்பி ஆகட்டும், டெல் ஆகட்டும், எஸ்எல் எனவோ இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த பிராண்டுக்கு எல்லாமே உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. அதாவது சில பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கிட்டு ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து சர்வீஸ் சென்டர் இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம், ரொம்ப தூரம் கழிச்சு போகணும், வேறு சிட்டிக்கு நீங்கள் தான் போய் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ வந்து மெயினாக வந்து பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. இல்லாட்டி நீங்கள் எந்த ஒரு பிராண்டுக்கு போகிறீங்கன்னா அவங்களே வந்து சர்வீஸ் சென்டர் அங்கேயே வச்சுருக்காங்களா, இல்லை வேற எங்கேயா சர்வீஸ் சென்டர் இருக்கா, அவங்க ஆத்தரைஸ்ட் டீலர் எங்கேயா வச்சிருக்காங்களா சொல்லி வந்து நீங்கள் கேளுங்க. கேட்டு வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் வச்சு ஏதாவது ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கே போய் சரி பண்ணிக்கலாம். ஏதாவது சர்வீஸ் சென்டர் இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ சர்வீஸ் சென்டர் இருக்கிற பிராண்டை வந்து பார்த்து மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி, அதாவது ஒரு லேப்டாப் வந்து வாங்கி முடிச்சிட்டிங்க. ஸோ ஒரு 2 years வந்து 3 years வந்து வாரண்டி வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட கேளுங்க. அதாவது எனக்கு 2 years வாரண்டியாக வேணும், அல்லது மினிமம் அதாவது மினிமம் வந்து 2 years வாங்கிங்க, மேக்ஸிமம் வந்து 3 years இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்களா, கஸ்டமர் சப்போர்ட்டில் எப்படி பண்ணி தருவீங்க. ஸோ வந்து எல்லா டீடெயில்ஸும் அவங்ககிட்ட கேட்டுங்க. அதாவது இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் வந்து நான் கொடுத்தேன் வந்து எனக்கு எவ்வளோ டேஸில் வந்து திருப்பி தருவீங்க, உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டில் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டுங்க. வாரண்டியெல்லாம் எவ்வளோ நல்லா தைமு கிளைம் பண்ண எவ்வளோ டேஸில் தருவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடெயில்ஸில் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி முடிச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லேப்டாப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம். அதாவது இதில் இந்த டீடெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், டிஸ்பிளே என்ன சைஸ்னு பாருங்கள், ப்ராசஸர், அது மட்டும் ஸ்டோரேஜ், அது மட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு, அது மட்டும் கனெக்டிவிட்டி, போர்ட்ஸ், பேட்டரி, இந்த மாதிரி அதாவது என்ன டைப்பில் போர்ட்ஸ் வேணும், அதாவது கம்ஃபர்டபுளாக வேணும், ஸ்லிம்மாக வேணுமா, ஃபிட்டாக வேணுமா, அதாவது 360 ரொட்டேட் பண்ணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கலாம், மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஏதாவது லேப்டாப் வாங்கினீங்கன்னா வந்து ரொம்பவே சந்தோஷம். என்னென்ன டீடெயில்ஸ்லாம் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்க கீழே இருக்க கம்ஸ்டர் பண்ணுங்கள். அதாவது வீடியோ பார்த்துட்டு யாராவது யூஸர் வந்து கீழே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே இருக்க கம்ஸ்டர் கவுண்ட் பண்ணுங்கள். அதாவது ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாரும் லேப்டாப் வந்து வாங்க போகும், அதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாங்கன்னா இந்த டீடெயில்ஸ் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ அடுத்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீண்டும் ஒரு நல்ல உடனே உங்களை சந்திக்கிறேன்.